ஹலோ கைஸ், இப்போ பார்த்தோம் அப்படின்னா சென்னை கோயம்பேட்டில் இருக்கேன். ஸோ சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம், நானும் என் ஃப்ரெண்டும். ஸோ கோயம்புத்தூர் எதுக்காக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வச்சிருக்காரு. என்ன அப்படின்னாக்கா, அவரே ஓனாக வந்துட்டு இந்த ஹவாய் செப்பலை வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கான மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான மிஷின் வந்துட்டு கோயம்புத்தூரில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கோயம்புத்தூர் போய் என்ன மாதிரியான மிஷின் அவைலபிளாக இருக்குது, ஸோ அதுக்கு தேவையான மற்ற மெட்டீரியல்ஸ்லாம் என்ன அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் ரீச் ஆயாச்சு. அரௌண்ட் 8:00 ரீச் ஆனும். இப்போ வந்து டைம் வந்து 8:30 ஆகுது. இங்கேயே வந்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த கம்பெனிக்கு வந்து போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ அங்கேருந்து கூட்டிகிட்டு வரும்போது ஓயோவில் ரூம் புக் பண்ணித்தரேன், சூப்பராக போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு, இங்கே நாங்கள் எங்கே குளித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு இந்த ஹவாய் செப்பல் செய்கிறதுக்கு என்னென்ன மிஷின்லாம் உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது, அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் மிஷின் இருக்குது, இந்த மேனுவல் மிஷின் தான். அப்புறம் ஹைட்ராலிக் இருக்குது, ஹைட்ராலிக் பவர் பிரஸ்ஸு. நம்மள்ட்ட இப்போதைக்கு 3 மிஷின் இருக்குது. ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா மேனுவல் மிஷினில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக லோ ப்ரைஸில் வாங்கணும்னா மேனுவல் மிஷின் வாங்கிக்கலாம். சரி, இதுக்கு மேனுவலுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்கு. இதில் ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 500 பீஸ் கிட்ட ரெடி பண்ணலாம். ஓகே, இதை நம்ம ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஹேண்டில் கொடுத்துருவாங்க, ப்ரெஸ் பண்ணால் மூவிங் ஆகும். சரி சரி, இது பார்த்தீங்கன்னா பவர் ப்ரெஸ்ஸு. ஸோ இதோட இது ஸ்பீடு அதிகம், ஸ்பீடு அதிகம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 800 to 1000 பீஸ் ரெடி பண்ணலாம். இது வந்து பெடல் டைப். பெடல் டைப் இது பார்த்தீங்கன்னா அது நம்ம வந்து ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணுறதுனால ஸ்லோவாக இறங்கும். ஓகே ஓகே, அதனால் ஒரு 500 பீஸ் அது மாதிரி ரெடி பண்ணலாம். இது வந்து பெடல் டைப்னால் ஒரு சைனில் வந்து அடிச்சுட்டு மேலே போயிடும். ஓகே, இதில் எத்தனை பீஸ் வந்து ரெடி பண்ண முடியும்? இதில் 800 to 1000 பீஸ் கிட்டே இருக்குது. 800 பீஸ். இப்போ இதே வந்து நம்ம மேனுவலில் வந்து பண்ணுற மாதிரி இருந்ததுனாக்கா எத்தனை பீஸ் ரெடி பண்ண முடியும்? அது மேனுவலுங்கிறது நம்ம தானே, ஹேண்டில் தானே ப்ரெஸ் பண்ணணும். ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணுறதுனால அது அவங்களோட ஸ்பீடு தான். ஓகே, அவங்க சரி. ஒரு நாளைக்கு ஒரு 100. இந்த பிஸ்னஸ் பற்றி எதுவுமே தெரியாது, இப்போ தான் இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் எந்த மிஷின் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ தான் ஸ்டார்டிங் ஆரம்பிக்க போகிறாங்கன்னா நீங்கள் ஹைட்ராலிக் எடுத்துக்கலாம். இப்போ லோ பட்ஜெட்டில் கேட்டிங்கன்னா மேனுவல். மேனுவலில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாக எடுக்க முடியாது. ஹைட்ராலிக்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் இதுக்கு இந்த மிஷின் கூட மற்ற என்னெல்லாம் தேவைப்படும், என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், இல்லை இது கூட சப்போர்ட்டுக்கு எதாவது மிஷின் தேவைப்படுமா? மேனுவலுக்கு எதுவும் தெரியல. மேனுவல் பார்த்தீங்கன்னா செப்பல் ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த இது இருக்குது. இது வந்து 2-in-1. ஓகே, கிரைண்டிங்கு அந்த ட்ரில்லிங் வந்துடும். ஓகே, இது வந்து மேனுவலோடு வரும். அப்போ டை கொடுத்துருவாங்க. ஓகே, டை எத்தனை டை ப்ரோ? 2 சைஸ் டை கொடுத்துருவாங்க இதோட. அதுவே ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் தனியாக உள்ள ட்ரில்லிங் கொடுத்துருவாங்க. ஓகே, அப்புறம் 2-in-1 மிஷின் கொடுத்துருவாங்க. ஓகே, ட்ரில்லிங் இது தனியாக வரும், அது இல்லாமல் அதுவும் வருமா? ஓகே, அப்புறம் வார் மாற்ற ஒன்று கொடுத்துருவாங்க. ஓகே, இது இது. ஸோ இதில் வந்து இது மட்டும்தான் வருமா இல்லை இந்த டேபிள் செட்டோட வருமா? டேபிள் மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. டேபிள் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ இது மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் எங்களால் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, அது எப்படி போடுவேன்? ஒருவேளை டேபிள் நீங்கள் கொடுக்கணும், ஒரு இது கொடுப்பாங்க. ஓகே, அதை நம்ம ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், டேபிளில் ஒரு ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டேபிளை ஃபிட் பண்ணி நம்ம வீட்டிலே இருக்க நார்மல் டேபிளில் அதை ஃபிட் பண்ணிக்கலாம். அப்படியா பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சும்மா கழட்டிக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து ஒரு இது கொடுக்குறாங்க. சரி சரி, டேபிளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதை ஃபிட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து, ஆனால் இது வந்து பெடல் பண்ண முடியாது இல்லையா? பெடல் பண்ண முடியாது, மேனுவலில் தான் அது வார் மாட்டுற மாதிரி. ஓகே, இது டேபிள் வந்து நீங்கள் டேபிள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ்ஸிங் ஈஸி. ஈஸியாக பெடல் டைப்பு. ஓகே, இங்கே நீங்கள் வார் மாட்டியில் பெடல் டைப் பண்ணிக்கலாம். இந்த டேபிள் வேணும்னாக்கா எவ்வளோ ப்ரோ ஆகும்? இது எதாவது ஐடியா இருக்கா? டேபிள் ப்ரைஸ் வந்து 4000. 4000 கொள்ளும். சரி, ஓகே. ஸோ இது தவிர மற்றதெல்லாம் என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படும் ப்ரோ? இப்போ இந்த ஹவாய் செப்பல் செய்கிறதுக்கு வேறு என்னென்ன தேவைப்படும்? டையு. ஓகே, ஓகே. அப்புறம் ஸோ வாருன்றது அந்த ஸ்டாப்பு. ஸ்டாப்பு. ஓகே, அப்புறம் ஷீட்டு. ஷீட்டு. சரி, ஓகே. அப்புறம் இப்போ ஷீட்டை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஷீட்டு பற்றி பார்க்கும்போது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஷீட் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பிரிண்டட் இருக்குது, அப்புறம் பிளைன் ஷீட் இருக்குது. ஓகே, அப்புறம் இந்த அக்கு பஞ்சர் வரும். ஓகே. ஆ, ஸோ அக்கு பஞ்சர்னா இந்த இதுக்கெலாம் போட்டுருது அந்த மாதிரியா? அக்கு பஞ்சர் இந்த மாதிரி வரும். ஓகே ஓகே ஓகே.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரிண்டரில் வந்து இது மாதிரி மல்டி கலர் வரும். இதில் அஞ்சு கலர் வச்சுருக்கு, க்ரீனு, பிளாக்கு, ரெட்டு, ப்ளூ, ஆரஞ்சு வரும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ஓ, டிசைன் போட்டுக்கலாம், மிஷின் போட்டு ப்ரிண்ட் பண்ணிக்கலாமா? அது தனியாக இது மாதிரி போர்டு டிசைன். ஓகே, டிசைன் வந்து. ஸோ இது வந்து இந்த ஸ்க்ரீன் ப்ரிண்டிங் பண்ணுவாங்களா, அந்த மாதிரியா? ஸ்க்ரீன் ப்ரிண்டிங். ஓகே ஓகே. ஸோ இது வந்துட்டு இப்போ இந்த செப்பலோட உள் சைடில் வந்துட்டு நமக்கு தேவையான டிசைன் வந்து இதில் போட்டுக்கலாம் அப்படிதானே? ஆ, ஓகே. இப்போ இதில் வந்துட்டு எங்களோட கம்பெனி நேம் வந்துட்டு நாங்கள் கேட்குறோம் அப்படின்னாக்கா நீங்கள் பண்ணித்தருவீங்களா? ஓகே. ஸோ நாங்கள் ஒரு பிராண்ட் நேம் வச்சு எங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ரிண்ட் வேணும்னா நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் சொல்கிற டிசைனை நாங்கள் பண்ணித்தரோம். ஓகே. இப்போ இந்த ஒரு ஷீட்டில் வந்துட்டு எத்தனை பேர் ஆஃப் செப்பல் வந்து நம்மளால் எடுக்க முடியும்? மினிமம் தான் 8 சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 35 40 வரைக்கும் பேர் வரும். 40 வரும். ஆ, ஓகே. 35-40 வரும். ஓகே ஓகே. சின்ன மீடியம் சைஸில் 8 நம்பர் சைஸ். ஆ, 8 நம்பர் சைஸ். ஓகே ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து வேஸ்டேஜை வந்து எப்படி கம்மி பண்ணலாம்? இப்போ வந்து நிறைய பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு டை வச்சு கட் பண்ணி எடுக்கும் போது அடுத்த டை க்ளோஸாக கட் பண்ணும்போது இன்னும் கூட அந்த சைடில் இருக்கக்கூடிய ஃபினிஷிங் வந்து சில சமயம் வராமல் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி வந்துட்டு ப்ராப்பராக வந்து அந்த ஸ்பேஸை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து கேப் வந்து நீங்கள் ஓவராக வச்சிங்கன்னா உங்களுக்கு சீட்டு வேஸ்டேஜ் ஆகும், பேர் வந்து கம்மியாயிரும். நீங்கள் கரெக்டாக ஒரு 3 mm கேப் வச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 35-40 பேர் வந்துடும். 35? ஆ, ஓகே ஓகே. சரி, ஓகே. இப்போது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த ஷீட்டெலாம் வந்து பார்க்குறோம். சில சமயம் வந்துட்டு கஸ்டமர் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஷீட் வேணும் அப்படி எதாவது சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷீட் வந்துட்டு எங்களுக்கு சென்னைக்கு வந்து டெலிவரி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க? டெலிவரி பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டும் நாங்கள் இங்கே அனுப்பிவிட்றோம் டிரான்ஸ்போர்ட்டில். ஓகே. அண்ட் இப்போது சில கஸ்டமர் வந்து நிறைய கஸ்டமர் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு கூட நேரடியாக வந்து இங்கே வந்து டெமோ பார்க்கலாமா, பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. நம்ம டெமோ இங்கே பார்த்துடலாம். டெமோ இங்கே பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மிஷின் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு மிஷின் வாங்குகிறோம். வாங்கினா நீங்கள் 2 பேர் வந்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க டை. நாங்கள் இன்னும் 2 பேர் வாங்கிக்கலாம் இல்லையா? எத்தனை பேர் வேணாலும் வாங்கிக்கலாம். என்ன சைஸ் வேணுமோ எல்லாமே நீங்கள். ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு 2 டையும் வந்து ஒன்றா அட்டாச் பண்ணியிருக்கு. அண்ட் இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிறது வந்து சிங்கிள் டையாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அது வேஸ்டேஜ் கம்மியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டையில் அடிக்கையில் சீட்டை திருப்புற மாதிரி வரும். இதிலே ரைட்டு லெஃப்ட் அடிச்சுக்கலாம். ரைட்டுக்கு வந்து மேலே அடிக்கணும், சீட்டுக்கு மேலே. சரி. சீட்டை திருப்பிட்டு அடிச்சிங்கன்னா லெஃப்ட் வந்துடும். ஓகே. இதில் வந்து சீட்டை திருப்பினா வேஸ்டேஜ் கம்மியாகும். ஆ, ஆனால் இது இப்போது மேனுவலில் வந்து இந்த மாதிரி 2 டை யூஸ் பண்ண முடியுமா? ஏன்னா இது பார்க்கவே ரொம்ப ஹெவியாக இருக்குது. வந்து ஹேண்டில் ப்ரெஸ் கொடுக்குறனால இது வந்து சிங்கிள் டை தான் மேனுவலில் யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதனால தான் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதே வந்துட்டு இது ஹைட்ராலிக்கு மற்றபடி அந்த மிஷினுக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஸோ இப்போது மிஷின் வைஸ் பார்க்குறோம் அப்படின்னாக்கா ஹைட்ராலிக் மிஷின் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த மிஷின் இன்னொன்று ஒன்று சொல்லிடுங்க, அது என்ன? பவர் மிஷினா? ஆ, பவர் ப்ரெஸ். பவர் ப்ரெஸ். ஆ, அதுவும் சிங்கிள் பேஸ் தான். அதுவும் வந்து சிங்கிள் பேஸ் யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. ஸோ கஸ்டமர் வந்து நிறைய பேர் கண்டிப்பாக வந்துட்டு டெமோ பார்க்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெமோ பார்க்கும்போது அவங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஆ, அவங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் காமிச்சிரோம், அதுக்கப்புறம் அவங்களே ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே. சரி, ஓகே. தேங்க்ஸ். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம சாம்பேக்கில் இருந்து கிளம்பிட்டோம். அதாவது ஹவாய் செப்பல் செய்கிறதுக்கான மிஷின் எல்லாமே பார்த்துட்டு இப்போது கிளம்பிட்டோம். ஸோ இங்கே மட்டும் பார்க்க போகிறது இல்லை, நாங்கள் வந்து இன்னும் வந்து திருநெல்வேலி இல்லை நார்த் சைடில் கூட இதே மிஷின் வந்துட்டு அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போய் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ கம்பேர் பண்ணி பார்த்து எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்துரு அண்ட் விமன்.